எங்க நகர்ல வந்து ராமாபுரம் அண்ணன் சத்யா நகர் ஒன்னாவது வந்து முதல் முதல்ல விநாயகர் தான் உருவானாரு. அப்போ முதல் முதல்ல சின்ன ஒரு குடிசையில் வச்சுருந்தாங்க விநாயகர். அதுக்கப்புறம் எல்லாம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு சின்ன பில்டிங் மாதிரி ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இவர் இந்த இங்கே ஐயப்பன் மாலையெல்லாம் போட்டிருந்தாங்க பக்தர்கள்லாம் திருநாகபுரத்து தலைமையில். அப்போது தான் வந்து என்ன பண்ணாங்க, சமயபுரத்து மாரியம்மன் வந்து அம்மன் உருவாச்சிங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக உருவாகி இன்றைக்கி 33 வருஷம் ஆகுது இந்த கோவில் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு முதன் ஆமாம் ஃபஸ்ட்டு விநாயகர், அதுக்கப்புறம் சமயபுரத்து மாரியம்மன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு சன்னதியும் சிவன், முருகர், துர்கை, நவகிரகம், அப்புறம் வந்து கால பைரவர், கடைசியாக கால பைரவர் தான் பிரதிஷ்டை பண்ணோம். இவ்வளோ நல்லா பண்ணிட்டுருக்கு. அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க எங்கள் நகரில். அது மட்டும் இல்லாமல் விநாயகரும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும் நம்ம கோவிலில். இதை வந்து முதன்மையாக வச்சு நடத்திட்டுருக்கிறது இவர் திருநாகரசு தலைமையில் தான் நடந்துட்டு இருக்குது. நாங்கள் எல்லாம் அவர் கூட ஒத்துழைச்சு பண்ணிகிட்ருக்கோம். விநாயகர் அமைஞ்சதுலாம் வந்து அப்போ வந்து கோயில் இடம் இந்த இடத்த அப்படியே தனியாக ஒதுக்குறதுனால ஒரு விநாயகர் வச்சாங்க, ஒரு சின்ன குடிசையில் வச்சு. ஏன்னா கோவில் இல்லையே எங்கே, அதுக்காக ஃபஸ்ட்டு முதல் கடவுள் விநாயகர்ன்றதுனால விநாயகர் ஆரம்பித்தோம். அப்புறம் தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்களாம் வந்தது, நாங்களாம் வந்தது அதுக்கப்புறம் தான் 1997. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபாடு இருந்து இவர் இப்போ நாங்கள் பண்ணுறது மூணாவது நிர்வாகம். ஆமாம், அனைத்து விசேஷங்களும் அனைத்து வைபவங்களும் ரெண்டு கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம். இப்போ முதல் பண்ணோம் நாங்கள் எங்கள் தலைமையில் தான் அது நடந்தது. ரெண்டாவது இப்போ பண்ணது தான் அந்த கோவில் ரொம்ப பள்ளமாக இருந்து மழை பெஞ்சா தண்ணி உள்ளே வர்றது இதெல்லாம் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் புதுப்பிச்சு இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணும். என்னம்மா சார், நல்ல ஒரு முன்னேற்றம் தான், நல்ல முன்னேற்றம் இருக்கு. வந்த உடனே விநாயகரை சேமிப்போம், அதுக்கப்புறம் அம்மனை இது பண்ண தான் சொன்னேன். நீங்க என்ன வேண்டுறீங்களோ அது நிச்சயமா நடக்கும் நம்ம கோவில்ல. அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மன். இந்த கோயில் சமீபத்துலதான் கும்பாபிஷேகம் நடந்தது. இவர் திருநாவுக்கரசு தலைமையில தான் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. எல்லா நாட்களும் எல்லா பண்டிகை நாட்களும் இங்க விசேஷமா கொண்டாடுறாங்க. அதுலயும் குறிப்பிட்டு பிரதோஷம் சிவனுக்கு, சிவனுக்கு ரொம்ப ஒரு அற்புதமாக கொண்டாடுவாங்க. மாதந்தோறும் பிரதோஷம், சங்கடா சதுர்த்தி, அதே மாதிரி அம்மனுக்கு, அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அம்மனுக்கு காலபைரவருக்கு அஷ்டமி திதி, அதே மாதிரி அதே தேய்பிரி அஷ்டமி திதி, அதே மாதிரி நவகிரகங்களுக்கு என்ன அனைத்து பூஜைகளும் ரொம்ப சிறப்பாக, அதுவும் இந்த ஏரியாவில் உள்ள பெண்கள் எல்லாமே மிக ஒரு பக்தியோடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம், முருகனின் திருக்கல்யாணம், சஷ்டி திருக்கல்யாணம் வருஷத்தில் என்ன ரெண்டு கல்யாணம் பண்ணுறது, அதே மாதிரி எந்த ஒரு இதுலையும் இல்லாமல் ரெண்டு விசேஷங்கள், விநாயகர் சதுர்த்தியும் இங்கே சிறப்பாக நடக்கும், அதே மாதிரி சித்திரை மாதத்தில் கூழ் ஊத்துறது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு அம்மனுக்கு என்ன மூணு நாள் திருவிழா, அது மிகவும் பிரபலமாக நடக்கும். சமயபுரத்து அம்மன் திருவிழாவை மைய வச்சு தான் இங்கே சமயபுரத்து அம்மன் நடக்கும். அந்த சமயபுரத்து அம்மனுக்கு நம்ம என்ன வேண்டுதல் பண்ணி ஒருவேளை அங்கே போக முடியாதவங்களுக்கு இங்கே நினச்சி அந்த காரியத்தை செஞ்சாங்கன்னா அது சிறப்பாக நிறைவேறும். ரொம்ப ஒரு அற்புதமாக திருவிழா நடத்திக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மேலும் இது வந்து ஒரு கண்கண்ட தெய்வம் என்ன, எங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்கண்ட தெய்வம். இன்னும் மேலும் இந்த கோயில் சிறப்பாக நடக்கணும், இதே ஒற்றுமையோட மேலும் சிறப்பாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மன் தான் எங்களுக்கு எல்லாமே அருள் புரியணும். அந்த விநாயகர் சாமி தான் எங்களுக்கு எல்லாமே அருள். அம்மா வந்து அமைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது தெய்வீக செயல் தான், தெய்வீக செயல் தான் அம்மன் வந்து அமைஞ்சு. விநாயகர் தான் இருந்தாங்க, தெய்வீக செயல் தான் அம்மன் வந்து அமைஞ்சாங்க. அது எல்லாருடைய எண்ணத்தில் தோன்றதுனால இந்த அம்மன் வந்து பிரஸ்திமானாங்க. எல்லாமே பண்ணி இது ஒற்றுமையோடு இந்த வழிபாட்டுத்தலத்தை நடத்திக்கிட்டு வர்றாங்க என்ன. அதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் தலைவர், செயலாளர், பொருளாளர் மூணு பேரும் மிக ஒற்றுமையோடு சேர்ந்து எல்லாத்தையும் வழிநடத்தி செய்கிறாங்க இந்த கோயிலுக்கு என்ன. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வேண்டுதல் நடக்குது, நாங்கள் வேண்டுதல் நடக்குன்னா மொதல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அள்ளி கொடுக்காட்டாலும் எங்கள் மன கஷ்டத்தை நீக்கிறாங்க, மனதில் உள்ள கஷ்டங்கள் இங்கே நீக்கப்படுது. அதான் வேண்டுதல் வந்து ஒரு விஷயம், இன்னைக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அந்த கஷ்டத்துடைய தன்மைகள் குறையுது என்ன. அந்த மாதிரி ஒரு சக்தி நாங்கள் அனுபவிச்சிருக்கோம், அனுபவிச்சதுனால தான் நாங்கள் சொல்கிறோம் இதெல்லாம். ஒரு நாளைக்கு குறைஞ்ச வச்சும் ஒரு 50-100 பக்தர் வருவாங்க. மற்றபடி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்து அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே வரும் என்ன. ஆமாம்,
வெளியூர்ல இருந்து வர்றாங்க, வெளியூர்ல இருந்து வருவாங்க. திருவிழானா எல்லாருமே வெளியூர் ஆளுகளை அழைச்சிருவாங்க, அழைச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்ப விழா மாதிரி இந்த திருவிழாவை நடத்துவாங்க. அது சித்திரை மாத கூழ் ஊத்துற திருவிழான்னா மிக பிரஸ்தியா நடைபெறும். வந்து அல்ல அவங்க அவங்க ஏன்றது செய்வாங்க, அன்னதானங்கள்லாம் மிக ஒரு சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கும். நான் நிர்வாக செயலாளர், நான் திருநாவுக்கரசு நிர்வாக தலைவர் வந்து வேலாயுதம், பொருளாளர் வந்து ராமமூர்த்தி. நாங்கள் வந்து 33 வருஷமாக இந்த கோயில் நிர்வாகம் பண்ணின்னு இருக்கோம். 2 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். 2 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். விநாயகர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், கேட்ட வார்த்தை கொடுப்பார், எந்த ஒரு குறையில்லாத வச்சுப்பார். ஊர் மக்களும் சரி, உறவும் சரி, குழந்தைங்களும் சரி, நல்லா வச்சுருப்பார். அதே சமயபுரத்து மாரியம்மன் ஒரு நம்ம சபரிமலை குழு தான் சேர்த்து நம்ம அம்மனை வச்சுனாங்க. சமயபுரத்து அம்மன் வந்து ஒரு ஒரு அதான் ஐயப்பன் கோவில் ஒரு பூஜை பண்ணி அதை நாங்கள் அது ஒரு குழுவில் தான் சேர்த்து வச்சோம் அம்மனை. சண்முகன்றர் தான் வச்சார் அவர், அவர் குழுவில் தான் இந்த அம்மனை வச்சாங்க. வச்சும் நல்லா பிரதிஷ்டம் பண்ணோம், பிரதிஷ்டம் பண்ணி பண்ணோம். இன்றைக்கி அந்த அம்மா வந்து கேட்ட வார்த்தை கொடுப்பாங்க. குழந்தை வருமா இருந்தாலும் சரி, கஷ்டந்தாலும் சரி, அந்த குடும்ப கஷ்டந்தாலும் சரி, எந்த கஷ்டந்தான் தீக்கி வைக்கிற ஒரே அம்மன் இன்னைக்கு இந்த ஏரியாவில் வந்து சமயபுரத்து மாரியம்மன். இல்லை பரிகாரம் எதுவும் கிடையாது, வேண்டல் எது தான். இந்த அம்மாண்ட வந்துட்டு போயிட்டா அந்த வேண்டல் நிறைவேறும்னு சொல்கிறாங்க, ரொம்ப பேர் வந்து சொல்கிறாங்க. பக்தர் வேண்டது தான், இந்த பரிகாரம்லாம் எதுவும் கிடையாது. இங்கே மன உருகி அந்த அம்மா வேண்டம்னா கேட்ட வார்த்தை கொடுப்பாங்க, எல்லா கஷ்டத்தையும் தீர்த்து கொடுக்குறாங்க. இதுதான் மக்களுடைய சொல்றது. பேர் குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரதை கொடுக்குறாங்க, ஒரு மன கஷ்டத்தை தீர்த்து கொடுக்குறாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. அது எவ்வளவு பேர் நாங்க சொல்றது, ஆனா நிறைய பேர் இன்னைக்கு ஆமா உருகி வேணா இந்த அம்மாவில எல்லா கஷ்டத்தையும் தீர்த்து கொடுக்குறாங்க. இது வந்து உண்மை, இது சத்தியம். இது எங்களால நாங்க காதால கேட்டதுங்க. இது வேண்டுதல் எல்லாமே நல்லபடியா நடத்தி கொடுக்கறாங்க. மன கஷ்டத்தை குடும்ப கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து கொடுக்கறாங்க. இதான் உறுதிங்க. இந்த கோயில அம்சமே இதுதான். நெசப்பாக்க இறங்கி அதான் நெசப்பாக்க இறங்கி அன்னை சத்யா நகரம் சொன்ன பக்கத்துலயே தான் சொல்லிடுவாங்க. லேண்ட்மார்க் காலை 7 to 10, சாயந்தரம் 5 to 8.